டேர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸீஸ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைன் த ரேடியஸ் ஆஃப் தர்க்குள் கீ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் நமக்கு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னா எக்ஸ்கோட கோவிஷன்ட்டு ஒய் ஸ்கொயரோட கோவிஷன்ட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக இங்கே த்ரீ தான் வரும் அதனால் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை நான் லைட்டாக மாற்றிக்கிறேன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயரோ ப்ளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயரோ இப்போ பியோட வேல்யூ வந்து த்ரீ தான் வரும் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இப்போ பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஞாபகம் வச்சிக்கிட்டு அங்கே போய் சப்ஷூட் பண்ணிக்கிட்டே போகிறேன் ஃபோர் இன்டூ த்ரீ எக்ஸு மைனஸ் சிக்ஸ் இன்டூ த்ரீ ஒய் ப்ளஸ்ஸு த்ரீ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்போது சர்க்கிளோட ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியாச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது சர்க்கிளோட ஈக்குவேஷன் அது ஒரு கண்டிஷன் நமக்கு அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிட்டோம் அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் இது கிளீனாக இருக்கணும் இங்கே நம்பர் இருக்கக்கூடாது இங்கே நம்பர் இருக்கக்கூடாது அதனால் ஃபுல்லாக டிவைட் பை த்ரீ ஃபுல்லாக டிவைட் பை த்ரீ போட்டிங்கன்னா யூவில்பி கெட்டிங் எக்ஸு ஸ்கொயர்

ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி தான் நமக்கு ரேடியஸோட ஃபார்முலா அப்போ to square ஸ்கொயர் of ஆஃப் ஜி ஸ்கொயர்னால் டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர் AGAIN த்ரீ ஸ்கொயர் இஸ் நைன் நைன் மைனஸ் த்ரீ அப்போ 13 மைனஸ் த்ரீ இஸ் ரூட் டென் இஸ் your ஃபைனல் ஆன்சர் This இஸ் your ரேடியஸ் அப்போ ரூட் டென் எங்கே பாருங்க பாருங்க? இதுவரைக்கும் பாருங்கள் ஒரு option 3 is your correct answer. Okay. Thank you.